இந்த பதில் செயலாளர் முக்கியமானவர். கூட இருந்தே குழி பறிக்கிறார் அவர். அவர் இன்றைக்கு ஆணையாளர் திருமலையிலே இருந்து வந்த ஆணையாளருடைய கடிதம் வந்திருக்கிற காரணத்தை செய்ய முடியாது என்று ஏன் சொல்லுகிறார்? இவரை இவர்களெல்லாம் அரசியல் செய்ய வந்தவர்கள். எந்த காரியமும் செய்யும் நாய்க்கூடு கண்டு கொண்டு வந்தார்கள். நாய்க்கூடு ஒரு வருடத்துக்கு, ஆனால் இந்த 2020 மாசம் 7 இந்த ஆணையாளராக இந்த மாநகர சபைக்கு ஆணையாளராக நியமிக்கப்பட்டு அந்த ஆணையாளர் இன்று வரை எந்த விதமான வேலை திட்டங்களையும் செய்யவில்லை. ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு திட்டங்கள் இந்த கார்டன் செய்து அதிலே தோட்டம் செய்து பில்லை கூட்டியது. பழமையாகவே 44,000 ரூபாய் பில்லு வர, தண்ணிக்கான பில் வந்து 44,000 ரூபாய் வருது. ஆனால் இந்த முறை 88,000 ரூபாய் வந்திருக்கின்றது. என்ன காரணம்? ஆனால் இந்த தோட்டத்தாலே அமைக்கப்பட்ட எந்த விதமான மரக்கறிகளும் இந்த வருமானத்திலே காட்டப்பட்டிருக்கின்றதா? ஆனால் காட்டப்படவில்லை. ஆனால் அவ்வளவு மரக்கறியும் அவருடைய வீட்டுக்கும் அவருடைய சொந்தத்துக்கும் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. 21 உறுப்பினர்ல 19 உறுப்பினர் நேரடியாக வட்டாரம் பண்பாடு உறுப்பினர், அந்த மற்ற 2 உறுப்பினரும் நீதிக்காக வேண்டி கணிசமான வாக்கெடுத்து எங்களோட சேர்ந்து நின்று இயங்குறார்கள். மற்ற 2 உறுப்பினரும் கணிசமான வாக்கு மக்களால் எடுத்து பட்டியலூடாக வந்தவங்க. மற்ற 19 உறுப்பினரும் நேரடியாக மக்களால் வந்து வந்தார்கள். ஆனால் இப்ப ஆணையாளருக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் எதிர்கட்சி பட்டி எல்லாரும் பட்டியலூடாக குறைந்த அளவு சென்ற இடங்கள் எல்லாம் கட்சிகளுக்குள்ளும் எங்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தமிழர் விடுதலை கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி சுயேட்சைக்குழு உறுப்பினர்கள் இவர்கள் உள்ளடங்களாக கிட்டத்தட்ட 21 பேர் எங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள். ஆக ஒரு 17 பேர் இந்த ஆணையாளரோடு சேர்ந்து எங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தினர் என்பதை உங்களுக்கு தயவோடு தெரிவிக்க விரும்புகின்றேன். சபை நிர்வாகத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது. 2 மாநகர சபைக்கு ஆணையாளர்கள் திரு மணிவள்ளன் திரு சித்திரவேல் அவர்கள் இருந்த பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் மக்கள் அபிவிருத்தியை மேற்கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்வாக்கு பெற்றிடக்கூடாது என்பதற்காக அந்த சித்திரவேல் அவர்களை இடமாற்றம் செய்து வெற்றி திலகம் நெற்றியிலே வெற்றி திலகமிட்டு வாழ்த்து அனுப்பி சென்று வா மகனே, கூட்டமைப்பு ஆட்சியை குலைத்து வா மகனே என்று ஆளுநர் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த ஆணையாளர் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களை குழப்பிய வேண்டுமே இருக்கிறார் என்பதை அன்புக்குரிய ஊடகவியலாளர்களே அறிஞர்கள் உலகத்துக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மாநகர சபை மண்டபம் எந்த விழாவுக்கும் கொடுக்கக்கூடாது என்று அங்கே விளையாட்டு மைதானம் அமைத்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் விளையாடுவதால் இந்த மாநகர சபை மண்டபம் எதற்காக இந்த மாநகர சபை மண்டபம் கட்டப்பட்டது என்பதை உங்கள் கண்ணுக்கு முன்னால் போய் சென்று பார்த்து
in the ஆளுநர் அவர்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும். எத்தனையோ தரம் முறையிட்டு நாங்கள் அங்கே சென்றோம். ஆணையாளரை சந்தித்தோம். சந்தித்த பொழுது அவர் எங்களுக்கு சொன்ன விடயம், நான் ஒரு சாராருக்கு மட்டும் ஆளுநர் அல்ல, இந்த கிழக்கு மாகாண முழு மக்களுக்கும் ஆளுநர் நீங்கள் சொல்லுகின்ற முறைப்பாடுகளுக்கேற்ப நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றார். இதுவரைக்கும் ஒரு ஆண்டு முடிவுறுகிற நிலையில் இதுவரைக்கும் இந்த ஆணையாளருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆணையாளர் அவர்கள் ஒரு அரசியல் சக்தியினுடைய பின்புலத்திலே இங்கே அரசியல் செய்கிறார். அவரோடு திரவி ஆணையாளர் திரு சிவராஜா ஒத்துகின்றார். கூட்டம் சரியில்லை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இங்கு நடப்பதெல்லாம் சரி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் பதில் செயலாளரை பார்த்து கேட்கின்றேன், எங்கே சாட்டு வரும்? ஆகவே தயவு செய்து ஆணையாளர் ஒரு அரசு அதிகாரி என்றால் ஒரு அரசு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு நிர்வாகத்தின் இருக்கின்ற ஒரு அரசு சட்டத்தை மதிக்கின்ற மாநகர சபையில் 55வது பொதுச்சபை கூட்டப்பட்டது. பொதுச்சபை கூட்டும்போது உறுப்பினர்களால் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த அந்த பரந்த கூட்டத்துக்கான கூட்டக்குறிப்பு சபையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற காரணத்தை இங்கே பதில் செயலாளராக இருக்கின்றவற்றை கேடும்போது அவர் அதுக்கு சரியான தகவல் சரியான முறையில் பதில் வழங்கவில்லை. அந்த காரணத்தினால் அதுக்கு மேலதிகமாக துறை சார்ந்த உத்தியோகஸ்தர்களும் அந்த கவுன்சிலில் பிரசன்னமாயிருக்கவில்லை. இவ்வாறான செயற்பாடு கிட்டத்தட்ட இந்த புதிய ஆணையாளர் வந்த பிறகுதான் எங்களோட சபையில் உருவானது. இதற்கு முன்பு நாங்கள் 2018 ஏப்ரலில் நாங்கள் சாட்சி அமைச்சிருந்தாலும் எங்களுடன் வட்டாரத்தில் வென்று வந்த முழு உறுப்பினர்களும் அதிகளவான வாக்கெடுத்து போனஸ் மூலம் வந்த உறுப்பினர்கள் எங்களுடன் இருக்கும் நிலையில் நாங்கள் ஆட்சி அமைச்சிருந்தோம். இதற்கு முன்பு இரண்டு ஆணையாளர்களும் நாங்கள் வேலை செய்திருந்தோம். திரு மணிவண்ணன் அவர்களுடன் திரு சித்திரவேல் அவர்களுடன் வேலையில் செயல் செய்திருந்தோம். மிக திறனாக வினைத்திறனாக நாங்கள் இவங்களை வேலையில் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் புதிய ஆணையாளர் இங்கே வருகிற பிறகு எங்களது செயற்பாடுகளை குழப்பி அடிக்கிற நிலைப்பாடு தான் இங்கே இருக்கின்றது. தொடர்ச்சியாக எங்களோட மாநகர சபையில் செயற்பாடை குழப்புற நிலை இருந்த நிலையில் நாங்கள் அவருக்கு எதிராக அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை நாங்கள் மீறப்பட்டிருந்தோம். பிப்ரவரி மாதம் மீறப்பட்டிருந்தோம். பிப்ரவரி மாதம் மீறப்பட்ட நிலையில் அவர் தொடர்ச்சியாக அந்த சட்டமுறல்களை செய்து கொண்டிருந்த பேரில் நாங்கள் அவருக்கு ஒரு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம். நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இதுகளையும் மீறியும் அவர் தொடர்ச்சியாக செய்தால் அவருக்கு நாங்கள் எதிராக நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் பதிவு செய்தோம். இது இவ்வாறு இப்படி இருக்கக்குள்ள நாங்கள் இவர்கள் சட்டமுறல் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசில் சட்டம் வெளிப்படையாக மீறுறதை நாங்கள் அவதானித்து நாங்கள் இது தொடர்பாக உள்ளூராட்சி ஆணையாளர் பிரதம செயலாளர் ஆளுநருக்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் இது தொடர்பாக உள்ளூராட்சி ஆணையாளர் மூலமாக அறிவுறுத்தல் வந்தாலும் அவர் அதை பின்பற்றுவதாக தெரியவில்லை. ஆனால் இதுக்கு காரணம் என்னென்றால் பிரதம செயலாளரதும் ஆளுநரது ஆதரவோடு இந்த இவர் செயற்பாடுகள் இருக்கிறதால தான் அவர் உள்ளூராட்சி ஆணையாளராலும் எதுவும் செய்யாத நிலைமை உருவானது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.